திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 341, அதிகாரம் துறவு. விதேக நாட்டினுடைய மன்னர் பிருகரதன். இவர் மிகச்சிறந்த அறிவும் அழகும் ஆண்மையும் வீரமும் அமையப்பெற்றவர். ஒரு நாள் மாலை பொழுதில் தனது அரண்மனை மேல் மாடத்தில் உலவி வந்தார். அப்பொழுது அருகில் இருந்த மாமரத்தின் முதிர்ந்த இலை ஒன்று இவர் காலருகே விழுந்தது. அதனை கையில் எடுத்து பார்த்தார். அவரது நினைவில் ஒரு புதிய சிந்தனை உருவானது. இவ்விலை தளிராய் இருந்தபோது சிவந்து செழுமையாக இருந்தது, பின்னர் பசுமையாய் பளிச்சென மிளிர்ந்தது, முடிவில் முதிர்ந்து பழுப்பு நிறத்தில் வதங்கி இன்று சருகாகிவிட்டது. இனி மரத்துடன் உறவு போதுமென மரக்கிளையில் இருந்த அச்சருகு மரத்தினை விட்டே நீங்கிவிட்டது என்று தன் மனதிற்குள்ளே எண்ணி பார்த்தார் பிருகரதன். குழந்தையாய் தவழ்ந்து இளமையில் மகிழ்ந்து முதுமையில் சிறந்தபின் மரம் துறந்த இலை போல இல்லறம் துறந்தார். மறுதினமே மகனை இளவரசராக்கினார். அறம் பொருள் இன்பம் கடந்து வீடு பேறு பெற்றார். துன்பமில்லா வாழ்வு வாழ்ந்தார். வயதுதோறும் ஒவ்வொன்றாய் நீங்கி வாழ்வை கடந்தால் இன்பமின்றி என்றும் துன்பமில்லை என்பதைத்தான் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் என்கிறார் நம் திருவள்ளுவர். துறவு என்பதால் தான் உதடுகள் ஒட்டாமல் இப்பாடலை வடிவமைத்திருக்கிறார். இலை துறந்தால் சருகு, மனிதன் துறந்தால் ஞானி. மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.